காலை அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோவிலம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகள் தர்ஷினியும் அதேபோல் கடலூர் மாவட்டம் சாக்காங்குடி அர்ஜுனன் என்பவரின் மகள் இலக்கியாவும் தலைவரை சந்தித்து தாங்கள் 19ஆம் தேதி நடைபெற்ற 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க அழைக்கப்பட்டு தேர்வானதாகவும் அவர்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் கல்லூரிகளில் சேர வாய்ப்பு கிடைத்தும் குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக அங்கே சேர்வதற்கு வழியில்லாமல் காத்திருப்போர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை இணைத்துவிட்டு வந்துவிட்டதாகவும் அதற்கு பிறகு திமுக கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் திமுக கழகத்தின் சார்பில் யாரெல்லாம் தமிழகத்தில் 7.5% அடிப்படையில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை திமுக ஏற்கும் என்று அறிவித்தார்கள். அவர் அறிவித்த ஒரு 5-6 மணி நேரம் கழித்து தமிழக அரசின் சார்பில் இல்லை இல்லை நாங்களே அரசே அதை கட்டுகிறோம் என்று அறிவித்தார்கள். இந்த அறிவிப்புக்கு பிறகும் கூட நிறைய குளறுபடிகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இரு மாணவிகளும் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை சந்தித்து எங்களுக்கு ஏற்கனவே இந்த அரசு அறிவித்திருக்கிற சலுகை கிடைக்காமல் போயிருக்கிறது, அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அறிவிப்பு கலந்தாய்வு முடிந்த பின்னர் வெளியிடப்பட்டுள்ளதால் வாய்ப்பு கிடைத்தும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இரு மாணவிகளும் தெரிவித்து இதற்காக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைவரை கேட்டுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினசரிகளில் சேலம் மாவட்டத்தில் உள்ள நங்கவல்லி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி சுபத்ரா, திருச்சுழி தாலுகாவைச் சேர்ந்த மாணவர் அருண்பாண்டி, உசிலம்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த மாணவர் தங்கபாண்டி, அதேபோல் இன்னொரு மாணவி தங்க பேச்சு, அதோடு மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு மாணவியர் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் மருத்துவக் கல்வி பயில முடியாத சூழல் இருக்கிறது. எனவே காலதாமதம் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தங்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. எனவே அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த கட்டணத்தை அரசே ஏற்க வகை செய்ய வேண்டும் என்கின்ற கடிதத்தை, திமுக கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய கடிதத்தை இன்றைக்கு நானும் மரியாதைக்குரிய துறைமுகம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சேகர் பாபு அவர்களும் முதலமைச்சர் அலுவலகத்தில் தந்துவிட்டு வந்திருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் கலந்தாய்வில் தாமதமாக வந்தார்கள் என்று கட்டணம் கட்ட மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும், அது 4 பேர்களா 15 பேர்களா என்று தெரியாது. காலையில் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியின்படி 4 பேர், இன்று கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களை சந்தித்த மாணவிகள் 2, ஆக 6 பேர் இதுவரை பட்டியல் வந்திருக்கிறது. இதற்கும் மேலே எத்தனை பேர் இப்படி அந்த காலதாமதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலை கண்டறிந்து அவர்கள் அத்துணை பேருக்குமே அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று கழகத் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்தில் தரப்பட்டிருக்கிறது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.